Periyar Maniyammai Institute of Science and Technology, Tanjavur, Mechanical Engineering with specialization in Robotics and Industrial Automation and Energy Engineering. சமந்தா அவர்கள் அவங்களோட டிவோர்ஸ்க்கு அப்புறமா வந்து பெருசாக ஓப்பன் அப் ஆனதில்லை. ஆனால் இப்போ வந்து ஒரு இன்டர்வியூ, அதாவது காஃபி வித் கரண் ஷோவில் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்துருப்போம். அக்ஷய்குமார் அண்ட் சமந்தா அவர்கள் அவங்க அந்த ஷோவில் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் காஃபி வித் கரண்டில் டெபியூடண்ட்டாக சமந்தா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அவங்களோட பெஸ்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நிறைய பர்சனல் க்வெஷ்சன்ஸ்க்கு வந்து அவங்க பதில் சொல்லியிருந்தாங்க. அதில் கரண் அவர்கள் வந்து ஏதான இப்போ ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருக்கா, ஹாவ் யூ மூவ்ட் ஆன் அப்படின்னு கேட்டதுக்கு இன்னுமே ஹார்ட் ஃபீலிங்ஸ் இருக்கு. சப்போஸ் என்ன வந்து ஒரு ரூம் ஃபுல் ஆஃப் ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸ் மறைச்சு வச்சிருந்தீங்கன்னா நான் இன்னுமே அந்த நிலைமையில தான் இருக்கேன், நான் இன்னும் மூவ் ஆனால இன்னும் அதுல இருந்து வெளியில வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ கல்யாண வாழ்க்கை வந்து நீங்க தான் வந்து மாத்தி விட்டீங்க. சின்ன வயசுல நாங்க யூத்ல இருந்து பாக்குற டைம்ல வந்து கபி குஷி கபி கம்ல இருந்து நிறைய படங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து வச்சு யூத் எல்லாம் வந்து மேரேஜ் லைஃப்னா என்ன, லவ்னா என்னன்ட்டு இப்படிதான் ஏமாந்து போறாங்க. ஆனா ரியாலிட்டியில கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ ஆஃப் கேமரா சமந்தா அண்ட் கரண் அவர்கள் அவங்களோட பர்சனல் லைஃப் பத்தி நிறையவே பேசினாங்க, நிறைய கேள்விகள் கரண் எழுப்பியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு மேல ஆன் ஸ்கிரீன்ல எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு நிறைய வாட்டி சொன்னாலுமே சமந்தா கிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாங்க, நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து லவ் அப்படின்னா ஓகேவா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. இல்ல இப்போ நோ டு லவ், ஃபுல்லா கெரியர்ல தான் நான் கான்சென்ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன் ஜென்ரல் லவ் பத்தி நீங்க சொல்லி கொடுக்கலாமே அப்படின்ட்டு அக்ஷய் கிட்ட வந்து கரண் கேட்கிறாங்க, அதாவது சமந்தாக்கு இவங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ட்டு. பட் அக்ஷய் வந்து ரொம்பவே ஸ்மார்ட்டா ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க. எப்படியும் அவங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பத்தி தெரிஞ்சிருக்கும், பிளஸ் அண்ட் மைனஸ் ஆஃப் லவ் தெரிஞ்சிருக்கும், நான் பெருசா சொல்லிக் கொடுக்கணும்ட்டு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் உங்களோட ஹார்ட்டுக்குள்ள போறதுக்கு என்ன வழி இருக்கு, எப்படி இம்ப்ரெஸ் பண்ண உங்க ஹார்ட்டுக்குள்ள போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, இல்ல இப்ப கம்ப்ளீட்லி லாக்ட், அது யாருக்குமே கிடையாது, தயவு செஞ்சு யூ டர்ன் அடிச்சுட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அண்ட் ஆல்சோ இந்த டிவோர்ஸ் பத்தி நான் வெளியில ஒரு விதமா சொல்லி ஆகணும் அப்படின்னு ஒரு நிலைமைக்கு நான் வந்து தள்ளப்பட்டேன். ஏன்னா நான் தான் வந்து அந்த இடத்த உருவாக்கினேன். தட் இஸ் என்னோட பர்சனல் லைஃப்லேருந்து எல்லாமே நான் வந்து சோஷியல் மீடியாவில் நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது, தட் இஸ் நான் ஷேர் பண்ணும்போது இதையும் ஷேர் பண்ணணும்ட்டு. அஃப்கோர்ஸ் அதில் என்னென்னலாம் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். நாங்கள் டிவோர்ஸ் ஆகிட்டோம், மியூச்சுவலாக தான் வந்தோம். எனக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்தது, அப்செட்டாகவும் இருந்தது, நிறைய கேள்விகளுக்கு பதில் சொன்னோன்னு இருந்தது. அண்ட் ஆல்சோ நிறைய கேள்விகள் ஏன் மேலே திணிக்கப்படும் போது அதுலேருந்து கடந்து வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும், அதாவது இந்த காதல வாங்கி அந்த காதல விடுறது நான் கத்துக்கணும். சில டைம்ஸ் எல்லாம் பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவேன், ஆனா ஐம் ஓகே வித் இட், நான் இப்பதான் கடந்து வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ரூமர்ஸுமே ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது என்னோட மேரேஜ் லைஃப்க்கு அப்புறமா. அதுல பெஸ்ட் ஆஃப் ரூமர்ஸ் வந்து கண்டிப்பா நான் ஒன்னு சொல்லியே ஆகணும், அதாவது நான் ஆலிமோனி ஒரு 250 crores கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதுவே டெவலப் ஆகி போயிட்டு இருந்தது. நான் டெய்லி எழுந்திருக்கும் போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி கேட்டுட்டு தான் எழுந்திருப்பேன், இன்னும் எழுதுங்க என்னென்னலாம் எழுதுறீங்க பாக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் ஆயிட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் மேரேஜ் லைஃப் அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும், லைஃப்ல எடுத்துக்கிற ஒரு சப்ஜெக்ட் மாதிரி தான். எதுவுமே தெரியாம நம்ம A+ வாங்கி எந்த பிரயோஜனமே இல்லை, அதுக்கு எல்லாமே தெரிஞ்சு நம்ம ஃபெயில் ஆகுறதோ இல்ல ஜஸ்ட் பாஸ் ஆகுறது எவ்வளவோ பெட்டர் அப்படின்ற மாதிரி சமந்தா அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சமந்தா அண்ட் நாக சைத்தன்யா அவர்களோட பிரிவுக்கு அப்புறமா ரொம்ப டீட்டெயில்டா அவங்களோட லைஃப் வந்து எப்படி இருந்தது, ரொம்பவே கஷ்டமா இருந்தது, ஹார்ட் ஃபீலிங்ஸோட இருந்தது அப்படின்ட்டு இந்த காஃபி வித் கரண் ஷோ மூலியமா தான் சொல்லியிருக்காங்க. பட் எது எப்படியோ ரெண்டு பேருமே இப்ப மியூச்சுவலா பிரிஞ்சுட்டாங்க, ரெண்டு பேருமே நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு இவங்களோட ஃபேன்ஸ் வந்து விஷஸ் சொல்லிட்டு வராங்க. For more updates, subscribe to Little Talks and மறக்காம அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.